கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அப்போஸ் பவுல் தீத்துக்கு எழுதிய நிருபம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தீத்து ஒன்று ஆறு டைட்டஸ் ஒன் சிக்ஸ் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கரென்றும் அடங்காதவர்களென்றும் பேரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் முதல்ல என்ன சொல்றாரு அவன் சாட்டப்படக்கூடாது ஒரு தலைவனாக எடுக்கப்பட்டவன் என்ன பண்ணக்கூடாது குற்றஞ்சாட்டப்படக்கூடாது அதுக்கு என்ன காரணம் ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டா அது வந்து கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவனுடைய சபைக்கு மோசமாக இருக்கும் இதை திமோ தேயிக்கு எழுதும்போது ஒன்று திமோ தேயும் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பாருங்கள் ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் அடுத்தவங்க அவரை பற்றி குற்றம் சாட்டக்கூடாது அதே மாதிரி பத்தாவது வருஷம் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் அப்போ என்ன முதல்ல உங்களை குறித்து யாரும் குற்றம் சாட்டக்கூடாது ரெண்டாவது என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க வேண்டும் ஒன்னூத்தி மத்தி மூணு ரெண்டுல பார்க்கிறோம் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறோம் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் இந்த ஒரே புருஷனா இருக்க வேண்டியது காரணம் என்னன்னா நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல சொல்லுது ஸ்திரீளுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் வாதையும் லச்சையும் அடைவான் அவன் நிந்தை ஒழியாது அப்ப என்ன ஒரு ஸ்திரியோடு தன்னை இச்சை அடக்கமாக வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்ப என்ன சொல்றாரு அடுத்து பிள்ளைங்களை பத்தி சொல்றாரு விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும் அது என்ன பிள்ளை எப்படி பேர் பேரெடுத்திருக்கணும் அவங்க வந்து அடக்கம் உள்ளவங்க துன்மார்க்கம் பண்ண மாட்டாங்க எப்படி தலைவன் மாத்திரம் தலைவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா அது மாத்திரமல்ல அவங்க அடையாயம் செய்யாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒன்னூத்தி முப்பத்தி மூன்றாவது யாரும் நாலு ஐந்து பாருங்க தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்போ என்ன அந்த ஒரு தலைவன்றவனுடைய பிள்ளைகள் எப்படி விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் நற்கிரியல் பிள்ளைகளாக இருக்கணும் அப்போ ஒரு தலைவனுடைய அடையாளம் எப்படி இருக்கிறது அவனுடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நன்றாக சிந்தித்து பாருங்க இன்றைக்கி அதாவது இதையும் நான் முதல்ல சொல்லிடுறேன் எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை இப்படித்தான் வர முடியும் என்று அவங்களால உறுதி செய்ய முடியாது நீங்கள் உங்கள் உரிய எல்லா காரியங்களையும் கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனாலும் அந்த பிள்ளைகள் விலகி போவது உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை எப்படி இருக்குங்கிறது உங்களை குறித்த அடையாளமாக இருக்கிறது நம்ம தமிழில் பழமொழி சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்போ என்ன நீங்கள் எப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் பிள்ளை இருக்குங்கிறதான் வழக்கம் அப்பறம் அப்பா போலையே பேசுகிறான் அப்பா போலயே நடக்கிறான் ஏன்னா அது இன்பான் குவாலிட்டிஸாக அவங்களுக்குள்ள பிறவியிலே வரக்கூடிய குணாதிசயங்கள் இருக்குது ஆனால் அந்த பிள்ளைய நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு தலைவனுக்குரிய தகுதி உள்ளவங்களா இல்லையான்னு காட்டும் இதை எப்படி பார்க்க முடியும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன் அதாவது உங்கள் பிள்ளைய விசுவாசத்தில் வளர்க்கணும் அந்த பிள்ளை கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கணும் அந்த பிள்ளை நற்கிரியை செய்கிறதா இருக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் எப்படி இருந்தால் தான் உங்கள் பிள்ளை அப்படி இருக்கும் எப்படி நீங்கள் நற்கிரியை செய்கிறவங்களா பொல்லாப்பு செய்யாமல் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளா விசுவாசத்தில் வளரும்போது உங்கள் பிள்ளை வளரும் அப்போ என்ன உங்களுடைய முன் உதாரணம் எங்கே இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கணும் நீங்கள் வீட்டில் ஒரு நல்ல முன் உதாரணம் உள்ள ஒரு மனுஷனாக மனுஷியா வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னாடியும் இருப்பீங்க அப்போ என்ன உங்களை பார்க்கும்போது நீங்கள் அப்படி இருக்கிறவங்களா இல்லையாங்கிறத உங்கள் பிள்ளைகளை பார்த்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படி வாழக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் உங்களை இந்த பூமியில் தேவனுக்கென்று தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவங்களாக மாற முடியும் அப்போ என்ன நீங்கள் ஒரு மூப்பராக இருக்கிறவர் வந்து குற்றஞ்சாட்டப்படாதவராக ஒரு மனைவி உடையவராக இருந்தாலும் அவருடைய அடையாளம் எதில் இருந்து வருது அவருடைய பிள்ளைகள் மூலமாக வருவதாக இருக்கிறது அதனால தயவு செய்து ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாக ஒரு கண்காணியாக ஒரு உதவியாளராக எந்த ஒரு வேலையை செய்கிறவங்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வீர்களா மகா கிருமையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே ஒரு தலைவனுடைய குடும்பம் தலைவனுடைய பிள்ளைகள் ஆமாண்டவரே தலைவனை போல விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் ஆமாண்டவரே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் என்று ஒரு அடையாளம் உள்ள ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை மாலை சந்திப்போம்